ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரதிமாறன் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டான ட்ரை ரோஸ்ட் பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையில்லை. கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த சிக்கன் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 4 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, இதை இப்போ ஸ்லைட்டாக வறுத்துக்குவோம். இதில் 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்குவோம். இதையும் வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்குவோம். ஃபைனாக அரைக்க வேண்டாம், இது போல் கோர்ஸாக அரைச்சிக்குவோம். ஒரு கடாய் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சேர்த்து, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கணும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுவோம். கொஞ்சம் ஆறணுன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிக்குவோம். இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சி இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 400 கிராம் சிக்கனை இந்த ஆயிலில் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். ஆயிலில் சிக்கன் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துருவோம். சேர்த்தாச்சு மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கணும். சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம் இல்லையா மசாலா பவுடர், அதை இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் வதக்கி அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த மசாலா சிக்கனோட சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினா தான் சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த வாட்டரை ஒரு 1/4 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணுவோம். 3 மினிட் ஆகிட்டு இப்போது நல்லா சிக்கன்லாம் நல்லா குக் ஆகிட்டு, இப்போது இதை மூடி வைக்க வேண்டாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுவோம். ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை ஆயிடுச்சுன்னா சிக்கன் ரெடி ஆயிரும். நமக்கு கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கிடலாம். ஆனால் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கன் ரெடி ஆயிரும். ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கறி லீஃப் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீஃப் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போது ஸ்பைஸியான டேஸ்டான ட்ரை ரோஸ்ட் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டு, இந்த டேஸ்டான சிக்கன் செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷம் போதும். ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் இந்த சிக்கனை செஞ்சிடலாம். இந்த சிக்கனை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.